வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் கிளர்க்கு உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நூலக உதவியாளர் இன்னும் பல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 215 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாலேருந்து 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது மேலே டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட்கள் மட்டுமே வந்து இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கர் ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் இன்டென்டிங் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 15,600 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20,000 மேலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, எடிட்டர், அதேமாதிரி பிஸ்னஸ் மேனேஜர், ஃபிலிம் டைரக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஸோ இது மாதிரியான கேட்டகரி எல்லாமே வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், அதேமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எடிட்டர், அசிஸ்டன்ட் பிஸ்னஸ் மேனேஜர், ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 இயர்ஸ் 40 இயர்ஸ், ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டிஸ்ட் கிரேடு 1, அதேமாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ அப்படிங்கிற கேட்டகரி, ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர், அதேமாதிரி ஃபிலிம் எடிட்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், இது மாதிரியான கேட்டகரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிவி ப்ரொடியூசர்ஸ், தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு சில கேட்டகரி, ஜூனியர் அக்கௌண்டன்ட்டு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, எடிட்டரல் அசிஸ்டண்ட்டு, ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர், ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட், கேமராமேன், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட், ஃபோட்டோகிராஃபர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிற கேட்டகரி, அதேமாதிரி செட் டிசைனர், டிவி ப்ரொடியூசர், தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர், செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட், டெக்னீஷியன், அதேமாதிரி ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர், ஃபோட்டோகிராஃபர், ஸோ இது மாதிரியான பல்வேறு வகையான கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி, இதில் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாலஜி, அதேமாதிரி ஜுவாலஜி, சைக்காலஜி, அதேமாதிரி ஹோம் சயின்ஸு, லாங்குவேஜு, பாட்னி, மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு 2, இது மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிலிம் அசிஸ்டண்ட் ஆகட்டும், ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, சீனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட்டு, ஸோ டார்க் ரூம் அசிஸ்டண்ட்டு, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 65 கேட்டகரியில் 215 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 215 போஸ்டிங் வந்து டோட்டலாக இருக்குது. டோட்டலாக 65 வகையான வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 215 வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எம்டெக், பிடெக் முடித்தவங்க, அதே மாதிரி ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, பிரிண்டிங் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க, அதே மாதிரி எடிட்டர், ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு கேட்டகரி, 10th 12th, தென் டிப்ளமோ, அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் பிஸ்னஸ் மேனேஜர், ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிலிம் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ப்ரொடியூசர், சீனியர் இன்ஜினியர், ஸோ அதுக்கு எம்டெக், பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரியான நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸரு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பிஸ்னஸ் மேனேஜரு, ஆர்டிஸ்ட்டு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கெல்லாம் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, தென் அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டோட்டலாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அட்டெண்டன்ட், ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்சி இன் லைப்ரரி சயின்ஸு, ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேட்டு, 12th பாஸ் பண்ணவங்க ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா 10th 12th பாஸ் பண்ணவங்க இதே மாதிரி ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி 10th 12th, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டுக்கு 10th + 12th,
தென் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கார்பெண்டருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th+ ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் 10th படித்தவங்க, 12th ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணி நீங்கள் அதனுடைய டோட்டலாக 65 வகையும் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 19 மே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு www.enencert.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போது உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இவங்க 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசி ஃபார் 3 இயர்ஸ். ஸோ இது மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் மோட் ஆஃப் செலெக்ஷன் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும், அதெல்லாமே வந்து இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா NCERTலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.